தாய்வானை சுற்றி இரண்டாவது நாளாக சீனா இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. சீனாவின் எதிர்ப்பை மீறியும் தாய்வான் அதிபர் சாயிங்வென் அமெரிக்காவுக்கு பயணித்ததும் அந்த பயணத்தின் போது அந்நாட்டு சபாநாயகர் கெவின் மெர்காத்தியை சந்தித்ததற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனா இராணுவம் சனிக்கிழமையன்று தாய்வானை சுற்றி பயிற்சிகளை அறிவித்தது. இதனால் இரு நாட்டு எல்லையுள் பதட்டம் நீடித்து வருகிறது. சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தாய்வான் அருகே சீனாவின் 71 BLA விமானங்களையும் 9 போர்க்கப்பல்களையும் கண்டறிந்ததாக தாய்வானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இரண்டாவது நாளாக தாய்வானை சுற்றி இராணுவ பயிற்சிகளை சீனா மேற்கொண்டு வருகிறது. சீனாவின் இராணுவ பயிற்சி குறித்து தாய்வானை சேர்ந்த டொனால்ட் ஹோ கூறும்போது, சீனாவின் செயல் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நான் கவலைப்படவில்லை என்று கூறினால் பொய் சொல்லுகிறேன் என்று பொருள். போர் ஏற்பட்டால் இரு நாடுகளும் பாதிப்படையும் என கூறினார். சீனா தொடர்ந்து தாய்வானை சுற்றியுள்ள முக்கிய இலக்குகளை சுற்றி வளைத்துள்ளதாக, திங்கட்கிழமை வரை இந்த பயிற்சியில் சீனா ஈடுபட உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகரான நான்சி பெலோசி தாய்வானுக்கு சுற்றுப்பயணம் சென்றதை எதிர்த்து சீனா போர் பயிற்சிகளை மேற்கொண்டது. இந்த நிலையில் மீண்டும் போர் பதட்ட நிலையை தாய்வான் எல்லையில் சீனா உண்டாக்கியுள்ளது. சீனாவில் கடந்த 1949 ஆண்டில் நடைபெற்ற உள்நாட்டு போருக்கு பிறகு தாய்வான் தனி நாடாக உருவானது. ஆனாலும் தாய்வான் தங்கள் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையிலான சீன அரசு கூறி வருகிறது. அது மட்டுமின்றி தேவை ஏற்பட்டால் தாய்வானை கைப்பற்ற படைப்பலத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் எனவும் சீனா அடிக்கடி கூறி வருகிறது. மேலும் தாய்வானுடைய வான் எல்லைக்குள் அவ்வப்போது சீனா போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்து மிரட்டல் விடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.